அண்மை செய்தி. சென்னையில் துறைமுகம் முதல் மதுரவாயல் வரையிலான ஈரடுக்கு உயர்மட்ட சாலை அமைய உள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை துறைமுகம் முதல் மதுரவாயல் வரையிலான ஈரடுக்கு உயர்மட்ட சாலைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகியிருக்கிறது. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையிலே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது தற்போது கையெழுத்தாகியிருக்கிறது. இதில் மத்திய இணையமைச்சர் மற்றும் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு, அதே போல துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். தலைமை செயலகத்திலே தற்போது முதலமைச்சர் முன்னிலையிலே இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாகியிருக்கிறது. சென்னை துறைமுகம் முதல் மதுரவாயல் வரையிலே இரட்டை அடுக்கு உயர்மட்ட சாலைக்கான இந்த ஒப்பந்தமாக இது கையெழுத்தாகியிருக்கிறது. இதை பொறுத்தவரையிலே ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திட்டமானது கிடப்பில இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதற்கு தற்போது மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் உள்ளிட்ட கடலோர அந்த துறை உள்ளிட்டவையெல்லாம் அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தற்போது இந்த திட்டம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு உடனடியாக தொடங்க இருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தலைமை செயலகத்தினுடைய தமிழக முதலமைச்சர் முன்னிலையிலே தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் மற்றும் தமிழக அரசு, கடற்படை மற்றும் சென்னை துறைமுகம் ஆகியவற்றுக்கு இடையே இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாகியிருக்கின்றது. இந்த 26ஆம் தேதி வரக்கூடிய 26ஆம் தேதி துறைமுகம் மதுரவாயல் சாலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையிலே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கின்றது. இதனுடைய அந்த பழைய விவரங்கள் என்று நாம் பார்க்கும்போது சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 அடுக்கு பாலமாக இது அமைய இருக்கிறது. ஒரு அடுக்கிலே துறைமுகத்திலிருந்து மதுரவாயல் வரை அந்த கண்டெய்னர் சரக்குந்துகள் செல்வதற்கான வழியாகவும், மற்றொரு அடுக்கிலே பேருந்து அதே போல பொதுமக்கள் 2-வீலர் 4-வீலர் போன்றவற்றின் மூலமாக செல்வதற்கான சாலையாக இது அமைய இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அணுகு சாலைகள் மற்றும் பல்வேறு இணைப்பு சாலைகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த ஈரடுக்கு மேம்பாலம் அமைய இருக்கிறது. சுமார் 6000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வருவதற்கான அந்த அடிக்கல் நாட்டு பணிகளும் விரைவிலே தொடங்கப்பட இருக்கிறது. தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.